ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் டுடே வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் சாப்டர் ஃபோர் ஜியாமெண்ட்ரி வடிவியல் எக்ஸசைஸ் அதில் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் இருக்க சம்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் எ மேன் கோஸ் எயிட்டீன் மீட்டர் டியூ ஈஸ்ட் அண்ட் தென் ட்வெண்ட்டி ஃபோர் மீட்டர் டியூ நார்த் ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரிப்பீட் ஒரு மனிதன் பதினெட்டு மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் இருபத்தி நாலு மீட்டர் வடக்கே செல்கிறான் தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ரஃபாக டயக்ராம் வரையலாம் ஓகேங்களா எ மேன் கோஸ் எயிட்டீன் மீட்டர் டியூ டு ஈஸ்ட் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்துக்காங்க எது ஈஸ்ட்டு எது நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படிங்கிறது நமக்கு க்ளியராக தெரிஞ்சுருக்கும் கிளியராக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டயக்ராம் வரைய முடியும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கான் அவன் இங்கேருந்து எங்கே போகிறான் ஈஸ்ட்டுக்கு போகிறான் எவ்வளோ எயிட்டீன் மீட்டர் ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ஸோ இங்கேருந்து இங்கே எயிட்டீன் மீட்டர்ஸ் போகிறான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எவ்வளோ போகிறான் நார்த் போகிறான் ஸோ வடக்க மேலே போகிறான் போனால் இங்கே போய் முடியுது ஸோ இது என்டிங் பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்ன இது தான் இது என்டிங் பாயிண்ட் இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கும் ஸோ இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு ஸோ இதை வச்சு நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாமா ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரயங்கிள்னாலே டேரெக்டாக பித்தாக்கிரஸ் தீரம் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஸோ அதான் எழுதியிருக்கேன் இன்றை ட்ராங்கிள் ஏபிசி பை பிதாகரஸ் தீரம் பேஸ் பண்ணி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர்டு வந்து ஏசி ஸ்கொயர்டு வந்து எனக்கு என்னென்னு தெரியாது ஸோ நான் அப்படியே வச்சுட்டேன் ஏபி ஸ்கொயர்டை வந்து எயிட்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதுறேன் இதெல்லாம் ஸ்கொயர் பண்ண என்ன த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் இது ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நைன் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு நைன் ஹண்ட்ரட் ஸோ ரூட் எனக்கு ஏசியை மட்டும்தான் எனக்கு தேவை ஸோ நான் ரூட் பண்ணேன்னா ரூட் எடுத்தேன்னா எவ்வளோ தேர்ட்டின்னு கிடைக்கும் ஸோ தேர்ட்டி இன்ட்டு தேர்ட்டி நைன் ஹண்ட்ரடா ஸோ தேர்ட்டி தேர்ட்டி மீட்டர் ஸோ ஏசி ஈக்குவல் டு தேர்ட்டி மீட்டர் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஸோ தேர் ஃபோர் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பொர்ஷன் இஸ் தேர்ட்டி மீட்டர் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா இந்த சம் புரிஞ்சுதான் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் சாராவின் வீட்டிலிருந்து ஜேம்ஸ் வீட்டிற்கு செல்ல இரண்டு வழிகள் உள்ளன ஒரு வழி சி என்று தெரு வழியாக செல்வதாகவும் மற்றொரு வழி பி மற்றும் ஏ ஆகிய தெருகள் வழியாக செல்வதாகவும் நேரடியான பாதை சி வழியாக செல்லும் போது தொலைவு எவ்வளவு குறையும் படத்தை பயன்படுத்துகன்னு சொல்லிட்டாங்க அவங்க டயக்ராமும் கொடுத்துட்டாங்க இதை கொஸ்டின் அப்படியே நான் இங்கிலீஷ்ல ரிப்பீட் பண்றேன் தேர் ஆர் டூ பாத்ஸ் தட் ஒன் கேன் சூஸ் டு கோ ஃப்ரம் சாராஸ் ஹவுஸ் டு ஜேம்ஸ் ஹவுஸ் ஒன் வே இஸ் டு டேக் சி ஸ்ட்ரீட் அண்ட் தி அதர் வே ரெக்வைட்ஸ் டு டேக் பி ஸ்ட்ரீட் அண்ட் தென் ஏ ஸ்ட்ரீட் ஹவு மச் ஷார்ட்டர் இஸ் டேரக்ட் பாத் அலாங் சி ஸ்ட்ரீட் யூஸிங் ஃபிகர் கொடுத்துட்டாங்க ஃபிகர் அவங்களே கொடுத்துட்டாங்க இது வந்து ஜேம்ஸோட ஹவுஸ் வந்து இது வந்து சாராவோட ஹவுஸ் ஓகேங்களா சாரா ஹவுஸ்லேருந்து ஜேம்ஸ் ஹவுஸ் போகிறதுக்கு இங்கே ஃப்ரம் சாரா ஹவுஸ் டூ ஜேம்ஸ் ஹவுஸ் வந்து டூ வேஸ் இருக்கு சூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வே வந்து இதை டயக்ராம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் பி வே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி டேரக்டாக சி ஸ்ட்ரீட் வழியாக போயிடலாம் இது வந்து ஏ ஸ்ட்ரீட்டு இது பி ஸ்ட்ரீட்டு இது ஸ்ட்ரீட்டு சி ஸ்ட்ரீட்டு இதுலேருந்து போனால் இது டேரக்ட் பார்த்து இதுலேருந்து போனால் பீலேருந்து ஏக்கு வந்து இப்போ ஏ ஏ ஸ்ட்ரீட் வந்து ஜேம்ஸோட வீடை வந்து ரீச் பண்ண முடியும் இது தான் ஓகேங்களா இதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இதோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இது நமக்கு தெரியாது ஸோ நம்ம இது பண்ணுறோம் இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ராயாங்கலாம் ஸோ இதுக்கு நம்ம ப எப்பாக்கிற தீரம் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாமா ஸோ அதுதான் பண்ண போகிறோம் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு ஸோ ஏசி ஸ்கொயர்டு என்ன ஏசி ஸ்கொயர்டு எனக்கு தெரியாது ஸோ அப்படியே வச்சுக்கிறேன் ஏபி ஸ்கொயர் டூவும் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஸ்கொயர் இது வந்து எனக்கு 1.53. பாயிண்ட் 1.5 த்ரீ ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் ஸோ ஃபோர் டூ பாயிண்ட் ஈக்குவல் இது ரெண்டு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் எனக்கு தெரியாது அப்பது இது ரூட் என்ன டூ பாயிண்ட் ஃபைவ் டூ 6.25. ஃபைவ் 2.5 டூ so AC ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் டூ வேல்யூ எனக்கு 2.5 பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸ்ன்னு கிடச்சிச்சு தார் ஃபோர் ஏசி ஈக்குவல் miles டூ பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸ் விச் ஷார்ட்டர் தென் ஏ ஸ்ட்ரீட் ப்ளஸ் பி ஸ்ட்ரீட் அதாவது ஏ ஸ்ட்ரீட்டு பி ஸ்ட்ரீட்டு ரெண்டு வழியாகவே வந்தால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மைல்ஸ் ஆகுது அதே டேரக்டாக சி வழியாக இங்கே வந்துட்டால் அதான் எங்களுக்கு டேரக்ட் ரூட் த்ரூ சி ஸ்ட்ரீட் இஸ் ஷார்ட்டர் டிஃப்ரென்ஸ் இஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் இது ரெண்டே ஆட் பண்ணால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குதா இதை மட்டும் இது பண்ணால் டூ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குது இது ரெண்டே மைனஸ் பண்ண என்ன ஒன் மைல்

யூ மஸ்ட் அவாய்டு வாக்கிங் த்ரூ எ பாண்ட் யூ மஸ்ட் வாக் தேர்ட்டி ஃபோர் மீட்டர் சவுத் அண்ட் ஃபார்ட்டி ஒன் மீட்டர் ஈஸ்ட் டு த நியரஸ்ட் மீட்டர் ஹவு மெனி மீட்டர்ஸ் வுட் பி சேவ்டு இஃப் இட் இஸ் வியர் இஃப் இட் வியர் பாசிபிள் டு மேக் எ வே த்ரூ தி பாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் கொஸ்டினை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் ஏ என்ற புள்ளியில் இருந்து பி என்ற புள்ளிக்கு செல்வதற்கு ஒரு குளம் வழியாக நடந்து செல்ல வேண்டும் குளம் வழியே செல்வதை தவிர்க்க முப்பத்தி நாலு மீட்டர் தெற்கேயும் நாற்பத்தி ஒரு மீட்டர் கிழக்கேயும் நோக்கி நடக்க வேண்டும் குளம் வழியாக செல்வதற்கு பாதை அமைத்து அப்பாதை அப்பாதை வழியே சென்றால் எவ்வளவு மீட்டர் தொலைவு சேமிக்கப்படும் அப்படின் கிட்டிருக்காங்க லாஸ்டாக ப்ரீவியஸாக சம்பாத்தோம்ல சேம் சிம்லர் அதே தான் இங்கே வந்து பாண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏ டு இது வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கலாம் இப்போது உங்க கொஸ்டின் இருக்கேன் ஏ ஏ என்ற புள்ளியிலேருந்து பி என்ற புள்ளிக்கு செல்வதற்கு ஒரு குளம் வழியாக நடந்து செல்ல வேண்டும் ஏலேருந்து பிக்கு வந்து செல்றதுக்கு இடையில ஒரு குளம் இருக்குது இதுதான் வந்து பாண்டு இங்கே ஒரு பாண்ட் இருக்குது இங்கேருந்து இங்கே செல்லணும்னா இந்த பாண்டு வழியாக தான் போகணும் ஓகேங்களா செல் நடந்து செல்ல வேண்டும் இந்த குளம் வழியாக நாம் போகக்கூடாது அப்படின்னா 34 மீட்டர் தெற்கேயும் நாற்பத்தோரு மீட்டர் கிழக்கே நோக்கியும் நடக்க வேண்டும் இதுதான் சி இப்போ வந்து மீட்டர் வந்து தெற்கேயும் இங்க வந்து நாப்பத்தி ஒரு மீட்டர் வந்து கிழக்கையும் நோக்கி செல்லும் செண்டோம்னா நம்ம வந்து இந்த இடத்த ரீச் பண்ண முடியும் சோ டைரக்டா நம்ம இந்த பாண்டு வழியாக வந்தோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகும் கேட்டிருக்காங்க சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ பித்தாக்கிற ஸ்தீரம் தான் அப்ளை பண்ணால் நம்ம ஈஸியாக சொல்யூஷன் ஃபைன் பண்ணிட முடியும் ஸோ அதுதான் பண்ண போகிறோம் பை பி தாக்கிற ஸ்தீரம் ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது வந்து தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் ஸோ தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் பட்டா தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் திருநெடியாக ஆட் பண்ணால் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் இது வந்து ஏபி ஸ்கொயரோட வேல்யூ ஸோ எனக்கு தேவை ஏபி மட்டும்தான் ஸோ ரூட் எடுக்கிற ரூட் எடுத்தால் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன வேல்யூ வரும்னு இங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஃபஸ்ட்டுன்னு எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு எது எதாவது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் கொடுக்கும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ ரிமைனிங் த்ரீ இருக்குது ஸோ இந்த வேல்யூவை நான் டூவால் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்ட்டிப்ளை பண்ணேன்னா ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு நெக்ஸ்ட்டு வந்து டென்னை வந்து தேர்ட்டி இதால் நான் டிவைட் பண்ணுறேன் தேர்ட்டி த்ரீயால் அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது த்ரீ கிடைக்கிது சேம் நம்ம ப்ரீவியஸாக ஒரு சம் பார்ப்போம்ல அதே மாதிரி தான் இங்கே டென் இருக்குது ஸோ தேர்ட்டி த்ரீயால் டிவைட் பண்ணுறேன் தேர்ட்டி த்ரீ டிவிட் பை டென் போடுறேன் அப்போ எனக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்னு கிடச்சிருக்கு த்ரீ அப்போ த்ரீயால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் த்ரீ இன்ட்டு டென் தேர்ட்டி த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் ஓகேங்களா இப்போ இது ரெண்டே சிம்ப்ளிஃபை பண்ண டுவெண்ட்டி எய்ட்டு அப்போ இங்கே பா இங்கே வந்து அடுத்து க வேல்யூ கிடையாது ஸோ நான் பாயிண்ட் ஆட் பண்ணி ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணேன்னா இதை வந்து ரெண்டால் மல்ட்டிப்ளை பண்ணேன்னா டென்னு சிக்ஸு அப்போ தௌ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட்டு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டியால் நான் டிவைட் சிக்ஸால் நான் டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ணால் எனக்கு எனக்கு டுவெண்ட்டி ஒன் கிடைக்கும் அப்போ வந்து டூவால் போட்டேன்னா எனக்கு டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணிணா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ சிக்ஸ் இதே ரெண்டாவ மல்டிப்ளை பண்ணேன்னா எகெயின் இந்த வேல்யூ கிடைக்கும் ஸோ இது அப்படியே போய்கிட்டே இருக்கும் எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்தாலே போதும் ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஸோ AB equal to 53.26. த்ரீ பாயிண்ட் நான் இங்கே இது எடுத்து எழுதிட்டேன் ஸோ ஏபியோட வேல்யூ வந்து 53.26 த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் இப்போ நான் வந்து இதோடு ஸ்டாப் பண்ணக்கூடாது இதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும் த்ரூ ஏ அண்ட் சி ஒன் மஸ்ட் ஒன் must வாக் one must 75 ஃபைவ் மீட்டர் reach ரீச் பி பி பட் வாக்கிங் த்ரூ one ஒன் மஸ்ட் டேக் ஒன்லி ஃபிஃப்டி

ஃபோர்த் சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன் டப்ளியூ எக்ஸ் ஒய் இசட் என்ற என்ற செவ்வகத்தில் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ள ஒய் இசட் ஈக்குவல் டு செவன்டீன் சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸ் இசட் ப்ளஸ் ஒய் டபுள்யூ ஈக்குவல் டு டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலம் காண்கன்னு சொல்லியிருக்கான் ஸோ கொஸ்டின் அப்படியே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த ரெக்டாங்கல் டபிள்யூ எக்ஸ் ஒய் ஜட் கம்மா எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு செவன்டீன் சென்டிமீட்டர் அண்ட் எக்ஸ் இசட் ப்ளஸ் ஒய் டபுள்யூ ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் கால்குலேட் தி லென்த் அண்ட் பிரத் ஆஃப் தி ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நான் ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டேன் இந்த லென்த்து பிரத்து நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ட்ரேங்கிள் எக்ஸ் ஒய் டபிள்யூ எக்ஸ் ஒய் இஸ் அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம் கிவன் என்ன எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு செவன்டின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் கிவன் ஸ்டேட்மெண்ட் இது என்னோடய பிரத்து இது உன்னோட லென்த்து ஈக்குவல் டு பதினேழு ஸோ பிரெத்தும் வேணும்னா

yw, அது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் இது என்னோட டிஃப்ரென்ஸ் அப்போ d D எடுத்துக்கிறேன் அப்போ ஈகுவல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ டு 26 ஈகுவல் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படி டி ஈக்கல் டு டுவெண்ட்டி பை தேர்ட்டீன் சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு அப்போ டி வந்து எனக்கு 13 சென்டிமீட்டர் கிடச்சிச்சு ஸோ அப்போ எனக்கு வந்து நான் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன் ஜெட்டு ஒய்இ X. இந்த ட்ரயாங்கிள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த triangle மட்டும் எடுத்துட்டேன்னா எனக்கு டி வந்து என்னென்னு கிடச்சிருச்சு தேர்ட்டின்னு கிடச்சிச்சு அப்போ எல் அண்ட் பி தானே கண்டுபிடிக்கணும் ஸோ பை பிதாக்கர்ஸ் தீரம் இந்த ட்ரையாங்கலுக்கு நான் பிதாக்கர்ஸ் தீரம் அப்ளை பண்ணுறேன் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ டி ஸ்கொயர் வந்து தேர்ட்டின் ஸ்கொயர் த்ரீ எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எனக்கு தெரியாது ஸோ சிக்ஸ்டீன் ஒன் சிக்ஸ்டி நைன் ஈக்குவல் டு ஆல்ரெடி வந்து பி என்னன்னு கண்டிப்பா செவன்டீன் மைனஸ் எல்ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் நோ அதை அப்ளை பண்ணக்கூடாது இது வந்து எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்வல் ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் மினஸ் டூ ஏ பி அந்த ஃபார்மலா சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் சப்ஸ்ட்யூட் பண்ணோம்னா எல் பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் டூ எல் பி கிடைக்குது ஸோ ஒன் சிக்ஸ்டி நைன் ஈக்வல் டு பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எல் பிளஸ் பி வந்து செவன்டீன் தெரியும் எல் பி வந்து செவன்டீன் தெரியும் ஸோ எல் பி த தோல் ஸ்கொயர் வந்து L, B வந்து 17 மைனஸ் எல் அதை நான் வந்து இங்க அப்ளை பண்ணுறேன் ஸோ 169, 289 நைன் டூ எயிட்டி நைன் மைனஸ் டூ எல் இன்டூ செவன்டீன் டூ எல்லாம் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணேன்னா டூ எல் இன்டூ செவன்டீன் மைன மைனஸ் மைனஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எல்லோருக்கு ஸோ ஸ்கொயர் ஸோ டூ எல் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ டூ எல் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி செவன்டீன் இன்ட்டு டூ தேர்ட்டி ஃபோர் எல் ப்ளஸ் டூ எயிட்டி நைன் இந்த மைன் இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ஒன் சிக்ஸ்டீன் மைனஸ் ப்ளஸ் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் ஈக்குவல் டு ஸீரோ ஸோ டூ எல் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் எல் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ டூவை காமனாக எடுத்தேன்னா எழில் எடுத்தால் எல் ஸ்கொயர் மைனஸ் செவன்டீன் எல் ப்ளஸ் சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எல் ஸ்கொயர் மைனஸ் செவன்டீன் எல் ப்ளஸ் சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஜீரோ டிவிடட் பை டூ இந்த இந்த மல்டிபிகேஷனுக்கு இந்த டிவிஷன் ஆகும் போனால் ஜீரோ தான் கிடைக்கும் ஸோ அப்படியே ஜீரோ தான் ஸோ எல் ஸ்கொயர் மைனஸ் செவன்டீன் எல் ப்ளஸ் சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஜீரோவா இப்போது இதை வந்து ஃபேக்ட்ரைஸ் பண்ணலாமா ஃபேக்டரைஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது எக்ஸ் மைனஸ் டுவெல் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை பார்க்கலாம் ஸோ எல் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ எல் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எல் ஈக்குவல் டுவெல் எல் ஈக்குவல் டு ஃபைவ் பி ஈக்குவல் டு அந்த ஃபஸ்ட் இக்வேஷனில் நான் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறேன் பி ஈக்குவ டு செவன்டீன் மைனஸ் எல்லாம் அப்போ செவன்டீன் மைனஸ் டுவெல்னால் ஃபைவ் பி ஈக்குவல் டு செவன்டீன் மைனஸ் ஃபைவ்னா டுவெல் ஸோ எப்பவுமே லென்த்து தான் லென்த்து கிரேட்டர் தன் பிரெத்து ஸோ அது லென்த் தான் லென்த் வேல்யூ தான் பெருசா இருக்கும் அப்போ சின்ன வேல்யூ தான் எடுத்துக்கணும் ஸோ பி ஈக்வல் டு ஃபைவ் அப்படிங்கிறது வந்து டுவெல் சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் வந்து சென்டிமீட்டர் ஸோ ஃபைன் பண்ணி திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம் தி ஹைப்போட்டினியஸ் ஆஃப் யர் ரைட் ட்ரையாங்கிள் இஸ் சிக்ஸ் மீட்டர் மோர் தென் ட்வைஸ் ஆஃப் ஷார்டஸ்ட் சைட் இஃப் தி தேர்ட் சைட் இஸ் டூ மீட்டர் லெஸ் தென் தி ஹைப்போட்டினியஸ் ஃபைண்ட் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் சிறிய பக்கத்தின் இரு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம் மேலும் மூன்றாவது பக்கத்தை கர்ணத்தை விட ரெண்டு மீட்டர் குறைவு எனில் முக்கோணத்தின் பக்கங்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டாங்க ஸோ செங்கோண முக்கோணம் வரைஞ்சிடலாம் அதுக்கு நான் வந்து ஏபிசிடினு பேர் வச்சுட்டேன் ஒரு செங்கோனுமத்தின் கர்ணம் சிறிய பக்கங்களின் ரெண்டு விட ரெண்டு மடங்கு இரண்டு மடங்கை விட ஆறு மீட்டர் அதிகம்னு சொல்லிட்டாங்க ஸோ சிக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ்ன்னு எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மூன்றாவது பக்கமானது கர்ணத்தை விட ரெண்டு மீட்டர் குறைவுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை விட ரெண்டு மீட்டர் குறைவு ஸோ மைனஸ் டூ இது அப்படியே போட்டு மைனஸ் டூ பட்டுடலாமா ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன் ஸோ இது என்னன்னு ஃபைன் பண்ணணும் ஸோ லெட் எக்ஸ் எக்ஸ்பி இதை ஷார்ட்டஸ்ட் சைடு ஸோ இப்போ பிதாகர் தீரம் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணால் ஏசி ஸ்கொயர் இக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஸோ ஏசி ஸ்கொயர் வந்து சிக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் இக்குவல் எக்ஸ் எக்ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர்ட் அதாவது சிக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது இந்த டூவை வந்து உள்ளே கொ ஸோ இதை நான் இன்னொரு ஸ்டெப்பை இங்கே எழுதுகிறேன் இந்த மைனஸ் வந்து இங்கே தான் இருக்குது இது ரெண்டுக்கும் இடையில மைனஸ் தான் இருக்குது ஸோ சிக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூனு வருமா ஸோ சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோரு ப்ளஸ் ஃபோரு டூ எக்ஸ் அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா ஏ ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ வந்து நான் இந்த ஃபார்மட்டில் எழுதுகிறேன் ஈக்குவல் ப்ளஸ் இது வந்து ஏ plus பி தான் ஹோல் ஸ்கொயர் அதே ஃபார்மெட்டில் எழுதுன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்டூ டூ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் கிடைக்கும் ஸோ இது நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணா தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் plus டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் கிடைக்கும் ஸோ இது நாம் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாமா அப்போ தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரேன் ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இந்த மைனஸ் ரூமாயிருமா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை வந்து நான் factorize பண்ணுறேன் ஃபேக்ட்ரைஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது எக்ஸ் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன் ஃபேக்ட்ரைஸ் பண்ணால் எக்ஸ் மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் ஸோ எக்ஸ் மைனஸ் டென் 0 and ஜீரோ அண்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ 0 so x ஸோ எக்ஸ் 10 டு டென் எக்ஸ் மைனஸ் டூன்னு கிடைக்குது ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ்ஸு எப்பவுமே நம்ம அக்சப்ட் பண்ணக்கூடாது ஸோ பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம் ஸோ எக்ஸ் to டு டென்னுங்கிறத நமக்கு தேவையான ஆன்சர் ஸோ ஹைப்போட்டினியர்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்போ டூ இன்டூ டென் எக்ஸோட வேல்யூ வந்து டென்னு சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறேன் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் மீட்டர் தேர்ட் சைடு வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோரா அப்போ எக்ஸோட வேல்யூ டென்னு இது பண்ணால் ட்வெண்ட்டி ஃபோர் மீட்டர்னு கிடைக்கிது ஸோ நமக்கு தேவையான வேல்யூ என்ன டென் மீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மீட்டர் ஸோ திஸ் இஸ் அவால் ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம் கொஸ்டின் ட்ரீட் பண்ணுறேன் ஐந்து மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணியானது ஒரு செவ்வக செங்குத்து சுவர் மீது சாய்த்து வைக்கப்படுகிறது ஏணியின் மேல்முனை சுவரை சுவரை நாலு மீட்டர் உயரத்தில் தொடுகிறது ஏணியின் கீழ்முனை சுவரை நோக்கி ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் நகர்த்தப்படும் போது ஏணியின் மேல்முனை சுவரில் எவ்வளவு தொலைவு மேல் நோக்கி நகரும் என கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ நான் இங்க கொஸ்டின் வந்து த இங்கிலீஷ்ல ரிப்பீட் பண்றேன் ஃபைவ் மீட்டர் லாங் லேடர் Is placed leaning to, le leaning towards a vertical wall such that it reaches the wall at the 0.4 meter height. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall, the wall, then find the distance by which, which the top of the ladder would slide upwards. ஆன் தி வால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்திடலாம் சோ இதுதான் வந்து வால்னு வச்சுக்கலாம் இந்த வாலில் வந்து ஏனி வந்து ஃபோர் மீட்டர் ஹைட்டில் இந்த வாலை வந்து இந்த ஃபோர் மீட்டர் இல்லை இந்த ஹைட்டில் வந்து டச் பண்ணது ஃபைவ் மீட்டர் இதோட இதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுதான் நான் ட்ரைகிராம் வரைஞ்சிருக்கேன் ஸோ இதில் இது வரைஞ்சிக்கலாம் இதுதான் பெருசாக இருக்கிறது தான் வால் இது நான் வந்து ஏன்னு வச்சுருக்கேன் இந்த ஹைட்டு வந்து இந்த கண்டினியூஆது வந்து ஏ டேஷ்னு வச்சுக்கிறேன் இந்த வாலில் ஏணி வந்து இங்கே ஃபஸ்ட்டு முட்டை வைக்கிறாங்க முட்டை வைக்கும்போது ஃபைவ் மீட்டர் லென்த் இருக்குது ஏனி வந்து இங்கே வைக்கிறாங்க சாய்வில் அப்போ இதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டராக இருக்குது இதுக்கு வந்து மொத்தமாக ஒன் பாயிண்ட் சிக்ஸாக இருக்குது ஸோ இது வந்து ஏனி வந்து ஹைட் வந்து மாறாது அதே வந்து கொஞ்சம் சாட்சி செங்குத்தாக வைக்கும்போது கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கிறாங்க அப்போ இதுக்கு ரெண்டு கடையில் இருக்க வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டராக இருக்குது அப் இது வந்து ஏ டேஷ் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரயாங்குள் ஆஃப் ஏபிசி ஏபிசி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் இப்போ பிதாகர்ஸ் திராம அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இது ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் எனக்கு தெரியாது அதாவது பிசி இது எனக்கு தெரியாது ஸோ ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் இப்போ இது இது இப்போ கொஞ்சம் மைனஸ் ஆகுமா அப்போ நைனு இப்போ பிசி எனக்கு வேணும் அப்போ ரூட் எடுத்தால் பிசி ஈக்குவல் டு த்ரீனு கிடைக்கும் ஸோ எனக்கு வந்து பிசி வந்து எனக்கு த்ரீனு கிடச்சிருச்சு இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ சாரி இது மொ இது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர்னு கொடுத்துட்டாங்க இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் எனக்கு இது கிடச்சிருமா ஸோ அதை தான் வந்து மைனஸ் பண்ணி இங்கே ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர்னு நான் எழுதியிருக்கேன் ஸோ பிசி டேஷ் ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிசி டேஷு ஸோ த்ரீ மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸு வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் ஸோ அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அப்படி தான் இங்கே எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பைபிதாகரஸ் தீரம் இந்த ஆங்கிளுக்கு எடுக்கிற ஏ டேஷ் பி சி டேஷ் இதுக்கு இந்த ட்ராங்கிளுக்கு எடுக்கிற எடுத்தேன்னா இது ஃபைவ் ஸ்கொயர்டு இது ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்கொய்டுன்னு வரும் அப்போ இது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸு ஃபோ ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன் அப்போ இது ஒரு மைனஸ் பண்ணால் 23.04 த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கிடைக்கும் ஸோ ரூட் எடுக்கிறேன் இப்போ ஃபோர் ரூட் ஃபோர் பாயிண்ட் அப்போ ஃபோர் வரு வரும் அப்போ இந்த இந்த ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும் மைனஸ் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் எயிட் மீட்டர் கிடைக்கும் ஸோ எக்ஸ் வேல்யூன்னு ஜீரோ பாயிண்ட் எயிட் மீட்டர் ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் மீட்டர் ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர் ரெக்வயர்டு ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் 7th சம் கொஸ்டின் ரேட் பண்ணுறேன் The perpendicular PS on the base QR of a triangle PQR intersects QR at S such that QS ஈக்குவல் to த்ரீ எஸ்ஆர் ப்ரூவ் தட் டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ட்ரயாங்கிள் பிக்யூஆரில் தமிழை ரிப்பீட் பண்ணுறேன் முக்கோணம் பிக்யூஆரில் அடிப்பக்கம் கியூஆருக்கு செங்குத்தாக உள்ள பிஎஸ் ஆனது கியூஆரை எஸ்ஸில் சந்திக்கிறது மேலும் QS3SR த்ரீஎஸ்ஆர் எனில் டூ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ டயக்ராம் வச்சுருக்கிறேன் பிக்யூஆர் கியூஆருக்கு செங்குத்தாக செங்குத்தா இந்த ஒரு புள்ளி விளைகிறாங்க ஸோ நான் நைன்டி டிகிரி அதுதான் பிஎஸ் ஆனது PS ஆனது கியூஆரை எஸ்ஸில் சந்திக்கிறது எஸ்ஸில் சந்திக்கிறது மேலும் QS

ஒன்று இருக்கிறது அர்த்தம் ஸோ எஸ்ஆர் ஈக்குவல் டு கியூஆர் ஸோ எஸ்ஆர் ஈக்குவல் டு கியூஆர் டிவைட் பை ஃபோர் அப்போ கியூஆர்னா என்ன ஸோ எஸ்ஆர் வந்து கியூஆர் டிவைட் பை ஃபோர் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க கியூஎஸ் வந்து இதோட இதை விட மூணு மடங்குன்னு கொடுத்துருக்காங்களா எஸ்ஆரோட மூணு மடங்குன்னு சொல்லி ஸோ கியூஎஸ் ஈக்குவல் டு த்ரீ கியூஆர் டிவைட் பை ஃபோர் ஓகேங்களா அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் கன்ஃப்யூஸ் ஆகிட வேண்டாம் ஸோ பை பிதாகரஸ் தீரம் ட்ரயாங்கிள் பிக்யூஎஸ் பிக்யூ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் இது ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ட்ராங்கிள் பிஆர்எஸ் வந்து பிஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஆர் ஸ்கொயர் இது வந்து ஈக்வேஷன் டூ எடுத்துக்கிறேன்

சரி மைனஸ் எஸ்ஆர் ஸ்கொயர் இருக்குமா ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன் ஸோ பி கியூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர் ஸ்கொயர் ஸோ தெரியும் த்ரீ கியூஆர் ஸ்கொயர் டிவைட் பை ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர் ஸ்கொயர் வந்து கியூஆர் டிவைட் பை ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர்னு தெரியும் ஸோ அந்த வேல்யூஸாக நீங்கள் சப்ஸ்ட்ரியூட் பண்ணியிருக்கோம் பி கியூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பண்ண நைனு கியூஆர் ஸ்கொயர் divided பை ஃபோர்டின் ஃபோர் பண்ண சிக்ஸ்டீன் மைனஸ் கியூஆர் ஸ்கொயர் டிவைட் பை சிக்ஸ்டீன் அப்போது பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதே இதே கேன்சல் பண்ணுறேன் கேன்சல் பண்ணால் கியூஆர் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஸோ இந்த டூவை இந்த பக்கம் டிவிஷனில் இந்த போச்சுன்னா மல்டிபிகேஷன் ஆகும் அப்போ டூ பிக்யூ ஸ்கொயர்டு மைனஸ் பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு க்யூஆர் ஸ்கொயர்டு ஸோ டூ பிக் ஸ்கொயர் மைனஸ் டூ பிஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்டு ஸோ டூ பிக்யூ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கியூஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ப்ளஸ் டூ பி ஸ்கொயர் இது நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஹே த ஃபோர் டூ பி கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பிஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர்டுன்னு சொல்லி அவங்க கொஸ்டின் இல்லை எழுதிட்டு ஹென்ஸ் ஸோ இது இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் எயித் கொஸ்டின் ட்ரீட் பண்ணுறேன் படத்தில் செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கோணம் B ஆனது செங்கோணம் மற்றும் டிஇ என்ற புள்ளிகள் பக்கங்கள் பக்கம் பிசிஏ மூன்று சம பிரிக்கிறது ஏனில் எயிட் ஏஇ த்ரீ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஏடி ஸ்கொயர் என நிறுவுக சாரி என்ன நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினை வந்து அப்படியே நான் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன் த்ரீ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சாரி இந்தி அஜ் இந்திய ABC ஃபிகர் a ரைட் ஆங்கிள் triangle வித் ரைட் ஆங்கிள் அட் பி அண்ட் points டி கமா இ ட்ரீ ட்ரயாங்கிள் பிசி ட்ரூ தட் எயிட் ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதை கொடுத்துருக்கத வச்சு நம்ம டயக்ராம் ஃபஸ்ட்டு ஃபில் வ வரைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஏ காமன் ஃபார் எல்லாம் பி பி ஏபிசிடிஇ இங்கிருந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே வருது இதுக்கு இடையில் இருக்கிற எல்லாத்து டிஸ்டன்ஸையும் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே டூ எக்ஸ் ஸோ இது மூணுக்கு ஃபுல்லாக பார்க்கும் போது த்ரீ எக்ஸ் இது ஒரு எக்ஸ் இது ஒரு எக்ஸு இதோரு எக்ஸ் ஸோ த்ரீ எக்ஸ் ஸோ இது வந்து புரிஞ்சுக்கும் நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பை பிதாகரஸ் தீரம் பிதாகரஸ் தீரத்தப்படி இன் ஃபஸ்ட்டு ட்ரயாங்கிள் ஏபி ஏபிஇ இந்த ட்ரயாங்கிள் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா எடுத்துகிட்டேன்னா என்ன தீரம் என்ன ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ்

இன் ட்ராங்கிள் ஏபிடி ஏபிடி இந்த ட்ராயாங்கிள் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டேன்னா ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர்ட் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து எக்ஸ் ஸோ இது என்னோடய தேர்ட் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன எயிட் ஏஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு த்ரீ ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஏடினு ப்ரூஃப் பண்ணணுமா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ த்ரீ வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் ஏஇ ஸ்கொயர் எடுக்கு பதிலாக என்ன இருக்குது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இருக்கா ஸோ அந்த வேல்யூஸ் ஈக்குவல் டு த்ரீ ஏசி ஸ்கொயருக்கு பதில் என்ன வேல்யூ இருக்குது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயராக ஸோ நான் தான் இங்கே அப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஃபைவ் ஏடி ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது அந்த வேல்யூ நான் சப்ஸ்டிபியூட் பண்ணுறேன் இப்போ எயிட்டோ உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன் எயிட் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த த்ரீயை கொண்டு போனால் த்ரீ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஃபைவ் உள்ள ஃபைவ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ்கொயர் இந்த எல்லாத்தையும் நான் சம் சம் பண்ணுறேன் சம் பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது எயிட் ஏபி ஸ்கொயர் இங்கே ஒரு AB இருக்கு ஏபி இருக்குது டேட் பண்ண எயிட் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் இது இது ஈக்குவல் ஆகிடுச்சா ஸோ தார் ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தார் ஃபோர் எயிட் ஏஇ ஸ்கொயர் டு த்ரீ ஏசி ஸ்கொயர் இந்த வேல்யூஸ்க்கு ஸ்கூலில் இந்த வேல்யூ சாப்பிட்டு பண்ணலாம் பண்ணலாமா ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ஸோ ஓகேங்களா இது சம் புரிஞ்சுதான் இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர் பாத்தரலாம், எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீல ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ அந்த கொஸ்டினுக்கான டயாக்ராம் இது ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் வந்து கன்டினியூ ஆகுது ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் கொஸ்டின் இது அதுக்கான சொல்யூஷன் இது சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது

Okay students thank you next video la bye